பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு வெட்டும் பயிற்சிகளை போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராகவே நீங்கள் மாற முடியும். இது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நான் 32 வருஷமாக கண்ட உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன். இது மாதிரி நான் வெட்டினதுனால தான் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கேன். இது என் கடை எப்பொழுதுமே 32 வருஷமாக இன்னும் வந்து யாராலையும் எந்த அசைவுகள் நடக்காமல் நல்ல நிலைமையிலே இருக்குது. அதனால் எல்லாரும் இந்த பயிற்சியை பார்த்து இதே மாதிரி வெட்டி தச்சு பாருங்கள். வாடிக்கையாளருக்கு சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளருக்கு எவ்வளவு சிறப்பாக தச்சு தெரியுங்களோ நம்ம வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். அதனால் வாடிக்கையாளர் தைக்கும் முறையிற்குள் செல்வோம். இப்போ வந்து என்னன்னா, முன்னாடிலாம் சட்டுக்கு அளவு எடுக்காமல் ஒரு ரெண்டு அளவு மட்டும் எடுத்து நம்ம வெட்டி தைச்சோம். அது வந்து அது ஒரு காலம். ஆனால் இப்போ வந்து வாடிக்கையாளர் விருப்பத்திற்கு அவங்களுக்கு என்ன உடம்புக்கு தேவையோ அந்த மாதிரி தைக்கிற டெய்லருக்கு மட்டும்தான் நம்பர் ஒன்று இருக்காங்க. அதனால் எல்லாரும் நான் சொல்லும் முறைக்குள் வந்து பாருங்கள். இப்போ சட்டு அளவு எடுத்ததை நம்ம சொல்ல போகிறேன், என்னால் கவனிங்க. உயரம் 26, ஷோல்டர் 17.5, கை நீளம் 23.5, பாடி 36.5, கை காலர் 15, தட்லூஸ் பார்த்தீங்கன்னா 10.75, 10.5, 10.5, கை லூஸ் வந்து 12.75, பேக்கில் வந்து கீழே 19, மேலே 20.5, பாக்கெட்டு உள்பாக்கெட்டு சின்ன காலர் உள்பட்டி ஏறோ இந்த இதுக்கு வந்து கப்பு 2 இன்ச் வச்சு 9 இன்ச் கப்பு வச்சு நம்ம வெட்ட போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இது வந்து சர்ட்டு ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு ஃபிட்டிங் சட்டை, ஃபுல்லாக ஃபிட்டிங் வந்து டைட் ஃபிட்டிங்கில் இந்த சட்டை போடுறாரு. இப்போ அதை வந்து எல்லோரும் பார்த்து இதே மாதிரி வெட்டி தைக்கணும் பாருங்கள். இது ஃபிட்டிங் சட்டையாக வெட்ட போகிறேன், எல்லோரும் கவனிங்கள். இப்போ இந்த இடத்துல கோடு போட்டுருவோம். கோடு வந்து 2 இன்ச்சில் வச்சு 2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுங்க. 2 இன்ச்சில் அழகாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு உயரத்தில் வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுங்க. லைட்டாக இங்கே அரைஞ்சி கிராஸ் பண்ணி போட்டுங்க. கிராஸ் பண்ணி போட்டு இந்த இடத்துல நேராக கோடு போட்டோம். உயரம் 26. உயரம் 26, 26, 27 இன்ச் வச்சுங்க. 1 இன்ச் ஏறோனால 1 இன்ச் கூட வச்சுங்க. இப்போ 35 இன்ச் பாடி. எவ்வளோ ஷோல்டர் இறக்குதுன்னு கேட்பீங்க, 2.5 இறக்கிக்கோங்க. 2.5, 36 இன்ச் பாடி, 9 மைனஸ் வந்து 3/4 இன்ச் பண்ணி 8.5 வச்சுக்கோங்க. 8.5 வச்சுக்கோங்க. இந்த 8.5 டபுள் ஆக்கி 16.5 வரும். அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி 15.5 வச்சுக்கோங்க. 15.5 வச்சுங்க. இது ஷோல்டருக்காகலாம் நேராக போகிறது. 2.5, இது வந்து 8.5. இந்த 8.5 டபுள் ஆக்கினீங்கன்னா 16.5 வரும். அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி 15.5 கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ ஷோல்டரு கழுத்தாகலாம் இங்கே 2.5 வச்சோம், இது 2.5 வச்சுருங்க. 4 இன்ச் கூட வச்சுருங்க, 2.5 வச்சுருங்க. இப்போ ஷோல்டரு 17.5, ஷோல்டரு 17.5, 8.75, 8.75 கால் இன்ச்சு சேர்த்து வச்சுருங்க. 8.75னாக்கா 9 வச்சுக்கோங்க கரெக்டாக. 17.5 9 வச்சுக்கோங்க. முன்னாடி மட்டும்தான் காலிஞ்சி சேர்க்கணும், பின்னாடி சேர்க்கக்கூடாது. முன்னாடி மட்டும்தான் நான் காலிஞ்சி சேர்க்குறேன், முன்னாடி எலும்பு இருக்கிறாரு சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே 10.75, 10.75னா 11 வச்சுருங்க. வயிறு வந்து 10.5. சீட்டு வந்து 10.5. எல்லாமே கோடு போட்டோம். இந்த இடத்துல எப்பவுமே ஸ்கேல் வந்து இப்படி பெண்டு ஸ்கேல் இப்படி போடுங்க. இந்த இடத்துல எப்பவுமே இந்த ஸ்கேல் தான் போடணும். இந்த ஸ்டேட் ஸ்கேல் கண்ணாடி ஸ்கேல் போடாதீங்க. கண்ணாடி ஸ்கேல் போட்டிங்கன்னா இந்த ஸ்கேல் போடக்கூடாது, போட்டிங்கன்னா லூஸ் அடிக்கும். இந்த இடத்துல ஃபிட்டிங்னால நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துட்டோம். பெண்டு கொடுத்துட்டு அழகாக வந்து நம்ம இங்கே போட்டோம், போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து அழகாக வந்து ஒரு ஏற போடுறேன். ஏற வந்து எப்படி போடுறேன்னா, ஏற வந்து கரெக்டாக எல்லோரும் பார்த்துங்க. இந்த இடத்துல 11 இருக்குது, 11 பாதி 5.5, 5.5 இங்கேருந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. 2.5 இன்ச்சு ஏற்றிட்டு லைட்டாக ஏற வந்து இப்படி போட்டுருங்க. லைட்டாக ஏற போட்டேன், எல்லாமே போட்டுட்டேன். இப்போ முண்டா வரையிறத கவனிங்க. ஃபிட்டிங் சட்டை, இது ஃபிட்டிங் சட்டை, முண்டா வரைஞ்சிட்டேன்.
சட்டு வெட்ட போறா ஃப்ரண்ட் தட்டு வெட்ட போறதே எல்லாரும் கவனிங்க இப்போ இந்த இந்த இடத்துல வந்து அரஞ்சு மேல ஏத்திக்கங்க அரஞ்சு மேல ஏத்திட்டு கரெக்ட்டா அந்த இடத்துல லைட்டா அந்த இடத்துல அழகா ஒரு பெண்ட் போடுங்க கழுத்து வரையிட்டாங்க ஃபுல் ஹேண்ட் சட்டு ஃபிட்டிங் சட்டு இது வந்து ஃபிட்டா டைட்டா போறாரு முதல்ல பாடி லூஸ் கனெக்ட் பண்ணி 35 இன்ச் பாடினா 36 இன்ச் பாடி 9 பிளஸ் ஒரு 2.5 வைப்பீங்க 2.5 வச்சா 11.5 வச்சிருவோம் இப்போ பாருங்க இதுல வந்து அந்த மாதிரி வைக்கல 10.5 தான் வைக்கறாங்க ஃப்ரண்ட் தட்டு 10.5 தான் வச்சிருக்கேன் அப்ப எந்த அளவு டைட் ஃபிட்டிங் போறாங்க பாங்க கீழ வந்து டைட்டா போறாங்க மேல லூஸா போறாரு இந்த இடத்துல நம்ம 11 வச்சோம் இங்க 10.5 வச்சோம் இங்க 10.5 தான் வச்சிருக்கேன் அப்ப எவ்வளவு கீழ பாருங்க டைட்டா போறாரு எல்லாரும் அது மாதிரி தான் வெட்டணும் எல்லாமே ஒரே மாதிரி வெட்டாதீங்க அது வந்து இப்போ இருக்கிற வாடிக்கையாளருக்கு ஒத்தே வராது ஒத்து வராது அதனால வாடிக்கையாளர் என்ன கேட்குறாங்களோ அதுக்குள்ளே போயிருங்க இது பாரு ஃபிட்டிங் சட்டை இங்கே தான் வந்து 11 இங்கே 10.5 இங்கே 10.5 பாருங்க இங்கே தான் கூட இருக்கு இங்கே 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 கம்மியாயிருச்சு இப்போ கை வெட்ட போகிறோம் கை வந்து 2 இன்ச் கப்பு 2 இன்ச் கப்பு உள்ள சட்டை வெட்டுறோம் கரை வெட்டிட்டேன் கரை வெட்டக்கூடாது கரையை வெட்டிடுங்க கை வந்து நான் கிராஸாக தான் போடுவேன் கிராஸில் தான் போட்டால் கை வந்து நல்லா இசிஞ்சு கொடுக்கும் அதனால் கிராஸில் போடுறேன் 2 இன்ச் கப்பு 2 இன்ச் கப்புக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டுறேன் 2 இன்ச் கப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 இன்ச் கப்பு 23.5 இதில் வந்து 2 இன்ச் கப்பு 2 இன்ச் கப்பு அப்போ 1.5 கலத்தினா 22 வச்சோம்னாக்கா 22 வந்து 6 இன்ச் மைனஸ் ஆயிரும் அப்போ 21 2 இன்ச் 22 இன்ச் 1.5 மைனஸ் பண்ணி வைங்க 1.5 மைனஸ் பண்ணால் கப்பு வந்து 2 இன்ச் வந்துடும் இப்போ 36னா 9 நம்ம வந்து என்ன பண்ணோம் 8.5 நான் வச்சிருக்கேன் ஃபிட்டிங்னால 8.5 வைக்க போகிறேன் 3/4 இன்ச் வந்து அடிங்கை கம்மி பண்ணிக்கோங்க 9 வேணும் 9 4 பிரிச்சா 9 9 வந்து 3/4 இன்ச் மைனஸ் பண்ணி நான் 8.5 தான் வைக்கிறேன் நான் 8.5 தான் வைக்கிறேன் 8.5 போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வச்சா போதும் கப்பு ஓப்பன் 5 இன்ச் ஏன்னா ஃபிட்டிங் செட்டனால் 5 இன்ச் வச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா 8.5 வச்சிருக்கேன்னா கரெக்டாக வந்து 9 இருக்கும் கை லூஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் கை லூஸ் வந்து 12.5 12.5னாக்கா 6 1/2 வச்சுட்டேன் 4 இன்ச் தையலுக்காக வச்சுட்டேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு பெண்டு போடுற பாருங்க ஸ்கேலை வந்து இப்படி தான் போடணும் இந்த இடத்துல ஒரு பெண்டு போடுங்க ஏன்னா ஃபிட்டிங் செட்டனால இந்த இடத்துல பள்ளம் கொடுக்கணும் பள்ளம் கொடுத்துட்டு இந்த ஸ்கேலை வந்து இப்படி திருப்பிங்க இந்த இடத்துல முட்டி இருக்கும் முட்டிக்கு தகுந்த மாதிரி நான் மாத்துறேன் இந்த இடத்துல முட்டி இருக்கும் முட்டிக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை வந்து இப்படி போட்டுங்க ஏன்னா இந்த இடத்துல பள்ளம் இந்த இடத்துல பள்ளம் கொடுத்துட்டு இந்த இடத்துல முட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துங்க கொடுத்தாச்சு கை பாருங்க எப்படி வெட்டிட்டு இருக்கேன் பாருங்க கை இந்த மாதிரி தான் வெட்டணும் கை வந்து நான் சொல்ல மாதிரி வெட்டி பாருங்க இப்போ 8.5 தான் இங்கே வச்சிருக்கேன் 9 3/4 இன்ச் கம்மி பண்ணி 8.5 தான் வச்சிருக்கேன் இங்கே 9 இருக்கும் தச்ச உடனே 8.5 தான் வரும் ஏன்னா ஃபிட்டிங் சட்டனால 6 இன்ச் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல 6 இன்ச் கம்மியாக வைங்க இப்போ 13 இன்ச் 12.5 இன்ச் கை லூஸு 12.5 கை லூஸுக்கு வந்து 6.5 இருக்குது இப்போ கொஞ்சம் குறைக்க போகிறேன் கொஞ்சோண்டு 1 புள்ளி கூட இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நான் குறைக்க போகிறேன் ஏன்னா ஃபிட்டிங் சட்டனா ஃபிட்டிங் சட்டனால நம்ம கிச்சன் இருக்கணும் அப்படி போட்டால் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கே அள்ளி தெரிக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஃபிட்டிங் செட்டை ஸ்லிம் ஃபிட் மாதிரி இருக்கணுங்கிறாங்க ஸ்லிம் ஃபிட் மாதிரி அவர் ஃபிட்டிங் கேட்டிருக்காரு அதனால் இங்கே நல்லா பள்ளம் கொடுங்க பள்ளம் கொடுத்தா கை வந்து முழுகுனாப்பில் இருக்கும் போட்டோம் இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன் கவர் தட்டு எடுக்கிறது எல்லாரும் கவனிங்க இப்போ இங்கேருந்து எவ்வளோ இறக்கியிருக்கேன் பாருங்கள் இவங்க இங்கேருந்து கை முண்டா பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இறக்கியிருப்பேன் 3 இன்ச் இங்கே இறக்கியிருப்பேன் 3 இன்ச் இறக்கப்படும்
ஃபிட்டிங் செட்டை வெட்டியிருக்கேன். கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து 8 1/2 16 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 9 1/2 இருக்கும். தச்சோடனே 8 1/2 வந்துடும், ஃபிட்டிங் ஆயிரும், சட்டை ஃபிட்டிங் ஆயிரும். கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 12 1/4. இங்கிட்டு காலிஞ்சு இங்கிட்டு காலிஞ்சு தச்சிருவாங்க, இங்கிட்டு காலிஞ்சு இங்கிட்டு காலிஞ்சு தப்பாங்க, 12 1/2 வந்துடும். கப்பு ஓப்பன் எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள், கப்பு ஓப்பன் 5 5 10 வச்சுருக்கேன். இப்போ வந்து 9 இன்ச்சு கப்பு, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கப்பு வந்து 2 மடித்து இந்த இடத்துல ஓப்பன் வெட்ட போகிறேன். ஓப்பன் நான் வெட்ட போகிறதா எல்லோரும் கவனிங்க, ஓப்பன் வந்து 5 இன்ச்சு வெட்டிட்டேன், 5 இன்ச்சு ஓப்பன் வெட்டப்பட்டது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இது ஃபிட்டிங் செட்டை, ஃபிட்டிங் செட்டைக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன் கையே. அது மாதிரி ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து அழகாக வெட்டியிருப்போம், ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ அழகாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஷோல்ட்ரு, ஷோல்டருக்கு அட்டாச் பண்ணிடுவோம், கழுத்து வந்து கரெக்டாக இங்கே வெட்டியிருக்கேன். இந்த இடத்துல 8 1/2 வச்சுருக்கேன், இந்த இடத்துல டபுள் ஆக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து 11, இங்கே 10 1/2 10 1/2, இங்கே தான் டைட்டாக வச்சுட்டேன், டைட்டாக வச்சதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. இது வந்து ஃபிட்டிங் செட்டை, ஃபிட்டிங் செட்டையே வெட்டிகிட்ருக்கேன். இப்போ பேக் இது 36 இன்ச்சு பண்ணோம், 36 இன்ச்சு பண்ணல ஒன்று ஒன்றா வெட்டிகிட்ருக்கேன். இது ரெண்டாக மடிச்சுக்கோங்க, ரெண்டாக மடிச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல போட்டுங்க. இப்போ போட்டுக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் பேக்கில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பேக்கில் வந்து இந்த இடத்துல 19 தான் இருக்குது, இந்த இடத்துல 19க்கு நான் 9 1/4 வச்சுட்டேன். இந்த பக்கம் 20 இருக்குது, மேலே 20 கீழே டைட்டு மேலே லூஸு, 20 நான் 10 வச்சுட்டேன். இப்போ 20 இங்கே வந்து 19 பாருங்கள், இங்கே 19 தான் இருக்குது, இங்கே 20 இருக்குது, எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே ஃபிட்டிங் இருக்குது, இங்கே இங்கே லைட்டாக லூஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபிட்டிங் இது ஸ்லிம் ஃபிட்டு சட்டை போகிற கீழே டைட்டாக இருக்கும், மேலே லூஸாக இருக்கும், அதனால் அந்த முறையில் வெட்டணும். இப்போ பெரும்பாலும் ஸ்லிம் ஃபிட்டு சட்டைலாம் அதிகமாக வருது, அதனால் அந்த முறையில் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேலையும் கீழே ஒரே மாதிரி லூஸ் வைக்காதீங்க, அது வாடிக்கையாளருக்கு பிடிக்காது, அதனால் எல்லோரும் கவனித்து வெட்டுங்கள். இப்போ வருங்க, இங்கே 20 வச்சுட்டேன், இங்கே 20 வச்சது எல்லோரும் பார்த்துட்டீங்க. இங்கே 10 1/10 வச்சேன், இங்கே 10 9 1/4 வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து 1 1/2 இன்ச்சு இறக்கிக்கோங்க, 1 1/2 இன்ச்சு நேராக ஒரு கோடு போட்டுங்க. ஷோல்டர் 17 1/2 17 1/2 8 1/4 அப்படியே வச்சுருங்க, கூட வைக்கக்கூடாது, 8 1/4 அப்படியே வச்சுட்டேன். நேராக ஒரு நேராக எப்படியே வெட்ட ஆரம்பிச்சிடும், 1 1/2 இறக்கிட்டேன், 1 1/2 இறக்கி நேராக வச்சுட்டேன். இதில் வந்து நேராக ஒரு கோடு போட்டாலும் நீங்கள் கோடு போட்டு வெட்டலாம், கோடு போட்டு வெட்டுறாருனாலும் வெட்டுங்க. கீழே கம்மி மேலே லூஸு, இது வந்து ஃபிட்டிங் செட்டை, ஸ்லிம் ஃபிட்டு செட்டை வெட்டிகிட்ருக்கேன். சட்டு பேண்ட்டு எல்லாமே நான் ஒரே என்னோடய யூடியூப்பில் எல்லா விஷயமும் நடக்குது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு வச்சுட்டேன், இப்போ 2 1/2 ஒன்றா வெட்டினேன். இப்போ பாருங்க 7 கம்மி பண்ண போகிறேன், 7 2 1/2 வெட்டினேன். இப்போ 7 வந்து 1 இன்ச்சு இங்கே நான் கம்மி பண்ணிடுவேன், பேக்கில் வந்து 1 இன்ச்சு, ஏன்னா ஃப்ரண்ட்டு இறங்கி மேலே பேக் ஏறி இருக்கணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு சட்டை நல்லா இருக்கும், அதனால் அந்த முறையில் நான் வெட்டிகிட்ருக்கேன். இங்கே 20 வச்சுட்டேன், இப்போ பாருங்கள் இங்கே 19 ஒரு அடி செக் பண்ண போகிறேன். இப்போ 19 கொஞ்சோண்டு ஒரு புள்ளி கூட இருக்குது, நான் ஒரு புள்ளி குறைக்க போகிறேன்.
எல்லாம் வெட்டிட்டேன் இப்போ வந்து ஷோல்டர் வெட்ட போறதை எல்லாரும் கவனிங்க இப்போ ஃப்ரண்ட் பேக் வெட்டப்பட்டது பேக் பாருங்க நான் வச்சு காட்டுறேன் இப்போ ஃப்ரண்ட் பாருங்க கரெக்டா எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் வந்து இறங்கி இருக்கும் ஃப்ரண்ட் வந்து கீழே இறங்கி இருக்கும் பேக் வந்து மேலே ஏறி இருக்கும் பேக் வந்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும் கரெக்டா பாருங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல இறங்கி இந்த பக்கம் பேக் மேலே ஏறிடும் அப்போ தான் சட்டை அழகாக இருக்கும் பின்னாடி போடும்போது பேக்கில் ஏறி இருந்தால் பார்க்கறதுக்கு அழகு இந்த மாதிரி இங்கே இங்கே வந்து டைட்டு இங்கே லூஸு இந்த மாதிரி ஃபிட்டிங் சட்டை இப்படி தான் வெட்டணும் இப்போ ஷோல்டர் வெட்ட போகிறத எல்லோரும் கவனிங்க ஷோல்டர் வெட்ட போகிறோம் ஷோல்டர் வெட்டுவதை எல்லோரும் கவனிங்க இது 36 இன்ச் பாடி உள்ள சட்டை வந்து வெட்டிகிட்டு இருக்கோம் 36 இன்ச் பாடி உள்ள சட்டை வெட்டிகிட்டு இருக்கோம் இந்த முண்டா வெட்டினதில் ஷோல்டர் வெட்டிங்க முண்டா எங்கே வெட்டுறோமோ கை கை ஃப்ரெண்டு எங்கே வெட்டியிருக்கோமோ ஃப்ரெண்டு வெட்டுற இடத்துலேருந்து கரெக்டாக ஷோல்டருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல மடித்து போட்டு அந்த இடத்துல ஷோல்டர் வெட்டிக்கோங்க இப்போ கரை இருக்கக்கூடாது கரையை நான் வெட்டிடுறேன் இப்போ ஷோல்டரு ஷோல்டரு 17.5 ஷோல்டரோட அகலம் வந்து 5.25 நேராக அது கோடு கோடு போட்டுங்க கோடு போட்டுட்டேன் இப்போ இங்கே எவ்வளோ இறக்கணும்னு பார்த்துங்க இங்கே எவ்வளோ இறக்கணும் 2.25 இறக்கணும் இந்த 2.25 இங்கே இறக்கிக்கோங்க 2.25 இறக்கிட்டேன் 2.25 நேராக ஒரு கோடு போட்டுங்க 2.25 ஒரு கோடு போட்டுக்கிட்டு 5.25 இறக்கணும் 5.25 2.25 போச்சுன்னா 3 இன்ச் இங்கே இருக்கும் 3 இன்ச் கரெக்டாக இருக்கும் அந்த 3 இன்ச்சுக்கு நேராக இப்போ 2.25 நேராக இப்போ கோடு போட்டோம் இப்போ வந்து ஷோல்டர் எவ்வளோ பேக் ஷோல்டர் எவ்வளோன்னு பார்க்கணும் பேக் ஷோல்டர் 17.5 8.75 அப்படியே வச்சுருங்க 8.75 இங்கே அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்டு எவ்வளோ வச்சோம் ஃப்ரெண்டு வந்து 9 வச்சோம் இந்த 9 இங்கே வச்சுருங்க ஃப்ரெண்டை வந்து 9 இங்கே வச்சுருங்க 9 இங்கே வச்சுட்டோம் இங்கே பேக் அப்படியே வச்சுட்டோம் ஃப்ரெண்டை வந்து இங்கே இறக்கிட்டோம் இப்போ இங்கே வச்சுட்டோம் இங்கேருந்து 2.25 நம்ம இறக்கணும் 2.25 நேராக அப்படியே கிராஸாக கோடு போட்டோம் போட்டாச்சு இப்போ இங்கே அகலம் எவ்வளோ வச்சோம் 2.5 வச்சோம் அந்த 2.5 எப்படி மார்க் பண்ணிக்கோங்க 2.5 மார்க் பண்ணிட்டேன் குறைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாம் அழகாக வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஷோல்டர் வந்து 17.5 கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ பின்னாடி இந்த இடத்துல கரெக்டாக கை அழகாக வந்து முன்னே கழுத்து வெட்டிக்கோங்க கழுத்து வந்து அழகாக அந்த பள்ளம் கொடுத்து வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக எல்லாமே வச்சு காட்டுற மாதிரிங்க ஷோல்டர் வெட்டினதை காட்டுற மாதிரி கரெக்டாக வந்து பேக்கு கரெக்டாக போய் இங்கே உட்காந்துரும் பேக்கு பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சு பாருங்கள் பேக்கு எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக உட்காந்துச்சு இப்போ ஃப்ரெண்டுக்கு வச்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்டு வச்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்டை பாருங்கள் ஃப்ரெண்டு அழகாக வந்து காலிஞ்சி வெட்டுற மாதிரி வச்சுருப்பேன் அழகாக வச்சுட்டேன் எல்லாமே வச்சுட்டேன் இப்போ வந்து கை முண்டா வந்து நம்ம இல்லாமல் நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியாது கை வந்து வச்சு பார்த்துருவோம் கை வந்து எல்லாமே எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது கை வந்து வச்சு பார்த்துருவோம் கை வந்து நான் அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் வைப்பேன் கரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் என் கை இருக்கும் இது 36 இன்ச் பாடி இப்போ ஷோல்டர் மடிச்சிட்டேன் ஷோல்டர் இங்கே வைக்க போகிறேன் இந்த இடத்துல தப்பாங்க இந்த இடத்துல தப்பாங்க இப்போ நம்ம கை வந்து வைக்க கை வச்சு காட்டுவதை எல்லோரும் கவனிங்க இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சு மடக்கிட்டு தையலுக்காக தையல் பிடிக்கிற அளவுக்கு மடக்கிக்கோங்க மடக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே வச்சு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்குது காலிஞ்சி வெட்டிட்டு தான் தைக்கணும் இந்த அளவுக்கு வெட்டிட்டு அழகாக அப்படி வந்து வெட்டிட்டு தைக்கணும் வெட்டிட்டு தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நான் திருப்பி ஒரு வாட்டி காட்டுறேன் எல்லோரும் கவனிங்க ஷோல்டர் இங்கே வச்சுட்டேன் ஷோல்டர் இங்கே பிடிக்க போகிறாங்க
கரெக்டா வந்து அரைஞ்சு வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுட்டு தச்சிருவோம், சூப்பரா இருக்கும். இது மாதிரி தான் நீங்க வெட்டணும். சட்டை வெட்டும் போது வந்து முண்டா வெட்டுற மாதிரி தான் வைக்கணும். சட்டை வெட்டுறது வேற, ஜாக்கெட் வெட்டுறது வேற, சுடிதார் வெட்டுறது வேற. சட்டைக்கு எப்பவுமே வெட்டி தைக்கிற மாதிரி தான் வைக்கணும். காலர்லயும் வெட்டி தைக்கணும், முண்டாலையும் வெட்டி தைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த சட்டை வந்து அவங்க ஏன்னா ரொம்ப பெருசா வெட்டிட்டோம்னா இங்க லூஸ் ஆயிரும். அதனால கரெக்டா நம்ம வந்து அவங்க தைக்கிறவங்க வந்து அரைஞ்சு வெட்டுற மாதிரியே நம்ம வெட்டோம்னா சிறப்பா இருக்கும். இது எல்லாமே நான் 36 இன்ச் பாடி கப்பு 9 இன்ச் 2 இன்ச் கப்பு வச்சு ஃபிட்டிங் சட்டை நம்ம வெட்டியிருக்கோம். ஃபிட்டிங் சட்டை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி தைச்சு பாருங்கன்னு உங்கள் வாழ்க்கையே மாறும், உங்கள் வாழ்க்கையை மாறும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றமாக இருக்கும். ஏன்னா வாடிக்கையாளருக்கு நம்ம எப்படி தைச்சு கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டா கடை வந்து நல்லபடியாக இயங்கும். அதனால் வாடிக்கையாளருக்கு நல்லா தைக்கணும்னு நினைங்க. நல்லா தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது எல்லாமே என்னுடைய வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றினும் வாழ்க தையலகம், வளர்க தையல்கலைன்னு சொல்லிட்டு, வாழ்க வளமுடன், ஓம் சரணபவம், மீனாட்சி துணையன் சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்துங்கள். இதை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும், வெளிநாட்டு நேயர்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.